The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. திரு ராஜீவ்காந்தி, நீங்க ஒரு வழக்கறிஞரா, இதை தாண்டி திமுக வந்து இந்த ஒருங்கிணைப்புல இணையும் பொழுது அவர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்குதான்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா சமீபத்தில் கர்நாடகா அமைச்சரவை பொறுப்பேற்கும் போது, முதலமைச்சர் ஆக பொறுப்பேற்கும் பொழுது நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிருந்தார். ஆனால் ஒரு ரெண்டு நாளில் மேகதாது அணை கட்டிய தீர்வுன்னு அங்கே துணை முதலமைச்சர் சொல்றார். அப்போது அவர்களோடு சேர்ந்து நிற்கும் பொழுது மக்கள் பார்த்து ஒரு கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடை கொண்டு வர்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். இந்த ஒருங்கிணைப்பில் நீங்கள் சேர்றது உங்களுக்கு பலமா பலவீனமா? எந்த பலவீனமும் இல்லை. அதற்கு மாறாக ஒரு பொது தேவைக்காக பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களை கழகத் தலைவர் நீங்கள் சொன்னது போல் தேர்தலுக்காக மட்டுமல்லாமல் ஜனநாயகத்தை மீட்பதற்கு நாம் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிநாதம் என்பது சமூக நீதி. சமூக நீதியுடைய முக்கியமான கூறு இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்தியாவில் எந்த கட்சியும் இல்லாத அளவுக்கு சோசியலி எஜுகேஷனலி கொண்டு வரப்பட வேண்டும், எக்கனாமிக்கலி கூடாது என்பது மிக தீவிரமாக இருக்கிறது. தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறது எக்கனாமிக்கலி என்று ஆதரிக்க கட்சிகளோடு நாங்கள் முரண்படுகிறோம். ஆனால் பொருளியல் ரீதியாக இடஒதுக்கீடு கொண்டு வந்தபோது காங்கிரஸ் கட்சி ஆதரித்தது, மார்க்சிய பொதுடைமை கட்சி ஆதரித்தது, எங்கள் கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் ஆதரித்தார்கள். ஆனாலும் நாங்கள் ஒரு பொது தேவைங்கிறது எங்களுடைய பொது எதிரி பாஜக தான். மேகதாட்டு பிரச்சனை இருக்குது, குடிநீர் பிரச்சனை இருக்குது, மின்சார பிரச்சனை இருக்குது, பல மாநிலங்களோடு இன்னும் நீர்வழிச்சிக்கல்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்தியாவுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தியாவுடைய அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தியாவுடைய மாண்பு வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற தத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு மையப்புள்ளியில் இந்தியாவுடைய பொது எதிரி, ஜனநாயகத்தை காப்பதற்கான பொது எதிரி பாசிசம் பேசுகிற நரேந்திர மோடி அவர்களும் பாஜக கட்சியினான் என்பது உறுதியாக இருக்கிறோம். நீங்கள் சொல்கிற சிறு சிறு சிக்கலெல்லாம் பேசி தீர்ப்பதற்கு நீதிமன்றங்களோ இல்லை என்றால் ஒரு கட்சி ரீதியான உறவோ உறுதியாக சாத்தியப்படுத்த முடியும், சாத்தியப்படுத்த முடியும். இன்னொன்று, பாசிசம் பேசுகின்ற பாஜக நீங்கள் சொல்கிறீங்க, அது ஒரு அதீதமான குற்றச்சாட்டாக இருக்காதா? இது பாசிசம்னா பாசிசம் சொல்கிறேன், அதான் ஏன் பாசிசம் சொல்கிறேன். இந்தியாவுடைய அரசியல் சட்டம் மதச்சார்மை விட்டு பேசுகிறது. ஆனால் ஆதீனங்களை வைத்துக் கொண்டும் ஆதீனங்களுக்கு மேலே வைதிக அந்தணர்களை வைத்துக் கொண்டுதான் பூஜை செய்து பாஜக சர்வமத பிரார்த்தனை என்பது வேறு, சர்வமதம் கீழே உட்கார வைக்கப்பட்டு அந்தணர்களை மட்டும் மேலே வைத்துக் கொண்டு பூஜை செய்வது என்பது வேறு. அது என்னுடைய பார்வை. உங்களுடைய இதுதான் பாசிசம் என்கிறோம். ஒரு விரும்பிய உணவை உண்பதற்கு எல்லோருக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட சாதியினர் குறிப்பிட்ட மதத்தினர் இந்த உணவை உண்கிறார்கள் என்று ஒரு மாட்டுத்தொலை உரித்தார்களுக்காக பல தலித்துக்கள் அடித்துக் கொள்ளப்பட்ட நாடு இந்த நாடு தான். விரும்பிய உடையை உடுத்துவதற்கு இங்கு அனுமதி உண்டு. ஆனால் குறிப்பிட்ட மத அடையாளமான ஹிஜாப்பை உடுத்தக்கூடாது என்று தெருவில் இறங்கி போராடியது இந்த கட்சி தான். இந்த நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாக இருக்கிறது. இதுவரை இந்தியாவை கட்டிய எங்களில் கொள்கை முரணாக இருந்த பல கட்சிகள் உட்பட, ஆனால் அதையெல்லாம் சிதைத்து தான் மட்டுமே ஒரே நாடு, ஒரே பிரதமர், ஒரே அதிபர், ஒரே மன்னர் என்று மோடி ஆசைப்படுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதீத குற்றச்சாட்டு தான் அது. பாசிசத்தின் வடிவமாக நான் பார்க்கிறேன். ஹிட்லருக்கு இருந்த வடிவம் இன்று மோடிக்கு வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்து குற்றச்சாட்டு இல்ல. ஹிட்லரோட நீங்க எப்படி மோடியை ஒப்பிடுவீங்க? ஏன் ஒப்பிடக்கூடாது? யூதர்களை கொன்று குவித்தவன் ஹிட்லர், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான யூதர்களை கொன்று குவிச்சான். இன்னைக்கு அப்படி நடக்குதா? பாஜகவில் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், பாஜகவில் இஸ்லாமியர் இருக்கலாம், பாஜகவில் இந்துக்கள் இருக்கலாம், அது என்பது வேறு. ஆனால் ஒரு அரசுடைய கொள்கை என்பது தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்கள் மீது ஒரு மாற்று வழிபாட்டு முறையை கடைபிடிக்க மக்கள் மீது, மாற்று பண்பாட்டை இவர்கள் சொல்கிறதுக்கு மாற்றாக பண்பாட்டை கடைபிடிக்க மக்கள் மீது ஒரு இன்செக்யூர ஃபீல். இங்கே மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன், இங்கே இந்த இந்த விவாதத்தை பார்க்குற இஸ்லாமிய தோழன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழன், இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய தாய்மொழி தமிழை ஏற்றுக்கொண்டு இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய தோழன் யாராவது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சிஏஏ சட்டம் வந்தபோது ஒட்டு மொத்தமாக இந்த இஸ்லாமியர்கள் தெருவுக்கு இறங்கி வந்து போராடி என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்த நாட்டு விடுதலைக்காக போராடினோம், இந்த விடுதலையில் எங்கள் பங்கு இருக்குது, இது எங்கள் நாடு. பாகிஸ்தான் என்று ஒரு மதவா ஒரு மத சார்புடைய ஒரு நாடு, ஒரு மத ஒரு மதத்தை சார்ந்த ஒரு நாடு உண்டான போது நாங்கள் நாட்டுக்கு போகலை, இது எங்கள் நாடு இருந்தோம். அந்த இஸ்லாமியர்கள் இந்த விவாதத்தை பார்க்கிற போது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் சொல்லட்டும், தீர்ப்பை அவர்கள் எழுதட்டும். இந்த நாட்டில் அச்சம் இல்லை, நான் நாளை நாட்டில் வாழ்வனா வாழ மாட்டான்னு சொல்லி ஜாகின் பாத் சொல்லி வெளியே வந்து போராடி இந்த நாட்டுடைய நரேந்திர மோடி அவர்கள் பாசிஸ்ட் போல் நடக்கிறார், என்னுடைய குடியுரிமையை கேள்வி கேட்கிறார், என் உணவை கேள்வி கேட்கிற கோரிக்கையை நாங்கள் இந்த மக்கள் வைத்தார்களா இல்லையா? நான் இன்னும் தெளிந்த அறிவோடு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் என்கிற அந்த இடத்திலிருந்து சொல்கிறேன்,
மோடி நடத்துவது இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் ஒன்னு. இந்த சிக்கல் இருக்குல்ல, பெருமரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் அண்ணன் தமிழ்மணி அவர்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட்ல உறுதியா சொன்னார், ஆளுகிற அரசுக்கு நீதிமன்றங்களின் சட்டங்களை மாற்றுவதற்கு எல்லையில்லாத அதிகாரம் இருக்குது, அது நாங்கள் மிக உறுதியோடு இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் நீங்கள் சட்டம் கொண்டு வரும் சரி தவறு என்பதை தாண்டி அந்த சட்டத்தை வீழ்த்துவதற்கு ஜனநாயக சக்திகளை, எங்கள் கருத்தில் ஒத்துடைய கருத்துக்களை, மாநிலத்திற்கு அதிகாரம் இருக்கிற கருத்துக்களை, மாநில உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை, யூனியன் டெரிட்டரி என்பது இருந்தாலும் சட்டமன்றத்தோடு இருக்கிற யூனியன் டெரிட்டரிக்கு அதிகாரங்கள் கூட வேண்டும் என்ற கருத்துருவாக்கத்தை பெருமரியாதைக்குரிய டெல்லியுடைய மாநிலத்துறை முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்கிற கருத்துருவாக்கத்துக்கு திராவிட முன்னேற்றம் வலு சேர்க்கிறது. இது நீதிமன்றம் ஏற்படுதா இல்லை என்றால் நான் மிக உறுதியாக சொல்கிறேன், நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்பதற்காக மட்டுமல்ல, அது கூடுதல் பலம் எங்களுக்கு அவ்வளவுதான். ஆனா அதையும் தாண்டி நீதிமன்றம் சொன்னாலும் மக்கள் மன்றமான பாராமன்றத்திற்கு மாற்றுவதற்கு உரிமை உண்டு. எதுவரை உரிமை உண்டு என்றால் இந்தியாவுடைய பண்டமெண்டல் சொல்கிற அடிப்படையில் சொல்லப்படுகிற கேசவானந்த பாரதி வழக்கு சொல்லப்பட்ட, இல்லை அரசியல் சட்டத்தை எழுதியவர்களின் நோக்கமாக சொல்லப்பட்ட, இல்லை முகப்புரை என்று சொல்கிற இதயத்தின் சாவி என்று சொல்லப்படுகிற முகப்புரை சொல்லப்பட்ட மாநில சுயாட்சி, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, இதை அழிக்காமல் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் அந்த சட்டத்துக்கு எதிராக, அந்த நோக்கத்துக்கு எதிராக மோடி செயல்படுகிற போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், மக்களாட்சியை காக்கிற நாங்கள், ஜனநாயக விரோத போக்கோடு நாங்களும் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவசியம் வந்திருக்கிறோம். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி, எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Puthiyathalaimurai TV, Puthiyathalaimurai and Rafael, shirts and trousers.